பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. சட்டோகிராமில் நடைபெறும் இந்த போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு 258 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் தனது முதல் சதத்தையும் புஜாரா 19வது சதத்தையும் அடித்தனர். 513 ரன் என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடி வரும் பங்களாதேஷ் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 42 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக பங்களாதேஷ் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 150 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாா்.